ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று இதுக்கு முன்னாடி நம்ம ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பில் ஒம்பது ஒம்பது ஏல் மொத்தம் பதினெட்டு ஏல் பார்த்துருக்கோம் இப்போ பத்தொம்பதாவது ஏல் பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பு ஏழுக்கும் ஏழாம் வகுப்பு ஏழுக்கும் எட்டாம் வகுப்பு ஏழுக்கும் எல்லாம் வித்தியாசம்னா ஆறு ஏழில் விட எட்டாம் வகுப்புலேருந்து ஒம்பது பத்தில் அதிகமான கொஸ்டின்ஸ் எக்ஸாமுக்கு கேட்பாங்க அதனால் இது கொஞ்சம் நீண்ட நிலைய பதிவாக இருக்கும் இப்போ நம்ம இயல் ஒன்று எட்டாம் வகுப்பு தமிழோட சிறப்பு வந்து எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு வகுப்புலேயும் முதலி தமிழோட சிறப்பை சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் இந்த இயல் வந்து கொஞ்சம் பெருசாக போகும் முக்கியமான பாயிண்ட் எல்லாமே எழுதியிருக்கோம் எல்லா கொஸ்டின் நியூஸ் பேப்பர் நோட்ஸ் எல்லாம் பார்த்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பில் இருக்கிற எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம் அதை நோட்ஸ் எடுத்து எழுதிட்டு இதை எழுதினா தான் உங்களுக்கு புரியும் வீடியோ பார்க்குறதோட பார்த்துக்கிட்டே அப்படியே எழுதினீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு தமிழ் மொழி வாழ்த்து இது ஒரு செய்யுள் நூலாசிரியர் சு சி சுப்பிரமணியன் பாரதியார் இவர் ஒரு கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலைக்கு வித்திட்டவர் சத்திரிகையின் கதை தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசனக் கவிதைகளையும் சிட்டு கவிதைகளும் எழுதியவர் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார் இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது சொல்லும் பொருளும் நிரந்தரம் காலமும் முழுமையும் வைப்பு நிலப்பகுதி சூழ்கலி சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி வளமை மிக்க மொழி இசை புகழ் தொல்லை பழமை துன்பம் பாடல் வந்து எப்படி இருக்கும்னா வாலிய வாலியவே வையகமே என்று முடியும் அதில் இன்னொரு பாடல் வந்து செந்தமிழ் அந்தாதி செந்தமிழ் புகழ் பாடிய எழுதியவர் தூ அரங்கன் தூ அரங்கன் வந்து செந்தமிழ் அந்தாதி எழுதியிருக்கார் அதுக்கப்புறம் உண்மா இருக்குது மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு என்றென்றும் என்று பிளஸ் என்றும் வானம் அளந்தது வானம் பிளஸ் அலந்தது அறிந்தது பிளஸ் அனைத்தும் அறிந்த அனைத்தும் வானம் பிளஸ் அறிந்த வானம் அறிந்த அப்புறம் இரண்டாவது சொல் செய்யுள் வந்து தமிழ் மொழி மரபு இது தொல்காப்பியம் கூறும் செய்திகள் நூலாசிரியர் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆகும் இந்நூல் எழுத்து சொல் பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களைக் கொண்டுள்ளது ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது ஏல்களை கொண்டுள்ளது பொருளா பொருளதிகாரத்தின் மரபியலில் உள்ள மூன்று நூற்பாக்கள் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு இங்கு தரப்பட்டுள்ளது மூன்று அதிகாரங்கள் இருபத்தி ஏழு ஏழுகளை கொண்டது தொல்காப்பியம் பாடலின் பொருள் இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு திணை பால் வேறுபாடு அறிந்து பொருட்களை பயன்படுத்த வேண்டும் தமிழ்மொழிச் சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் சொல்லும் பொருளும் விசும்பு வானம் மயக்கம் கலவை இருதிணை உயர்தினை அக்ரிணை வாளா ஆமை தவறாமை ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பரல்பால் ஒன்றின் பலவின்பால் மரபு வழக்கம் திரிதல் மாறுபடுதல் செய்யுள் பாட்டு தலா ஆள் தழுவுதல் பயன்படுத்துதல் நிலம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்து மயக்கம் உலகம் ஆதலின் தொல்காப்பியம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தொம்பது மரபுநிலை திரிதல் செய்யுட்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆன தொல்காப்பியம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது மரபுநிலை திரியின் பிரிது பிரியதாகும் தொல்காப்பியம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அளபடை வாளாமை தலா அல் ஆகிய சொற்களில் உள்ள லா என்னும் எழுத்தை மூன்று மாத்திரை அளவு நீட்டி ஒழிக்க வேண்டும் அதற்கு அடையாளமாக லாவை அடுத்து ஆ இடம்பெற்றுள்ளது இவ்வாறு உயிர் நீண்டு ஒழிப்பதை உயிராளபடை என்பர் புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்கு உரிய மாத்திரை அளவிட நீண்டு ஒழிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு தெரிந்து கொள்வோம் இளமை பெயர்கள் ஒளிமரபு புலிக்கு இளமை பெயர் பரல் அதே புலிக்கு மரபு பெயர் உருமும் சிங்கம் இளமை பெயர் குருளை ஒளிமரபு வந்து முழங்கும் யானைக்கு இளமை பெயர் கன்று யானைக்கு இளமை பெயர் வந்து கன்றா ஒளிமரபு வந்து பிளிரும் இளமை பெயர் பசுக்கு கன்று ஒளிமரபு கதரும் ஆடுக்கு இளமை பெயர் வந்து குட்டி ஒளிமரபு கத்தும் பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன இயற்கையை போடுதல் தமிழர் மரபு இரு தினை இரண்டு ப்ளஸ் தினை ஐம்பால் ஐந்து ப்ளஸ் பால் இப்போ மூன்றாவதாக பார்க்க போகிறது உரைநடை தமிழ் வரிவள தமிழ் வரி வடிவ வளர்ச்சி இதுலெல்லாம் எல்லா பாயிண்ட்ஸுமே முக்கியம்தான் எல்லாமே நீங்கள் நான் ஒரு பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக நான் எழுதிருக்கேன் எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படித்து மனப்பாடம் பண்ணிக்கங்க புரிஞ்சுக்கோங்க எழுத்துக்களின் தோற்றம் மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான் பாறைகளில் குகை சோறுகளில் தன் எண்ணங்களை குறியீடுகளாக பொறித்து வைத்தான் இதுவே எழுத்து தொடக்க நிலை ஓவிய எழுத்து எழுத்துப் பொருளின் ஓவிய வடிவமாக இருப்பது ஒலி எழுத்து ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை கூறுவர் கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு ஷா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது மெய்யைக் குறிக்கும் புள்ளி பயன்படுத்தவில்லை ஏகர அவகார குறில் நெடில் வேறுபாடில்லை தமிழ் எழுத்துக்கள் அச்சுக்கலை அச்சுக்கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்களின் இப்போதுள்ள நிலையான வரிவடிவத்தை பெற்றுள்ளன தமிழ் எழுத்துக்களின் பழைய வரிவடிவங்கள் கோயில் கருங்கள் சுவர் செம்பெடுகளில் காணலாம் கல்வெட்டுகள் கிறிஸ்து முன் பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிடைக்கப்பெற்றன செப்பேடுகள் கிறிஸ்து பிறப்பு பொது ஆண்டு ஏழாம் நூற்றாண்டு முதல் கிடைக்கப்பெறுகின்றன கல்வெட்டுகள் செம்பெடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரிவடிவங்கள் வட்டெழுத்து தமிழெழுத்து என இருவகையாக பிரிக்கலாம் வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால் ஆன மிக பழமையான தமிழ் எழுத்து ஆகும் தமிழெழுத்து என்பது இக்கால தமிழ் எழுத்துக்களின் பழைய வரிவடிவம் ஆகும் வட்டெழுத்து காலம் சேர பாண்டிய மண்டலம் எட்டு டு பதினோராம் நூற்றாண்டு சாசனங்களில் உள்ளது தமிழெழுத்து காலம் முதலாம் இராசராச சோழனின் ஆட்சி காலமான பதினோராம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் உள்ளது கண்ணெழுத்து கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இதனை சிலப்பதிகாலத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்போதி சிலப்பு ஐநூ அஞ்சு புள்ளி நூற்றி பன்னெண்டு எனும் தொடரால் அறியலாம் வரிவடிவ வளர்ச்சி எழுத்துக்களின் பரிமா எழுத்துக்களின் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருட்களின் தன்மை அழகுணர்ச்சி போன்றவை காரணமாக அமைகின்றன எழுத்துக்களின் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருட்களின் தன்மை அழகுணர்ச்சி போன்றவை காரணமாக அமைகின்றன பழங்காலத்தில் கற்பாறை செம்பேடு ஓலை போன்றவற்றில் எழுதினர் தமிழ் மொழியை எழுத இருவகை எழு எழுத்து இருந்துள்ளன அது தமிழெழுத்து வட்டெழுத்து ஆகும் இதனை அரச்சலூர் கல்வெட்டில் அறிகிறோம் ஓலைகளில் வளைகோடுகள் பயன்படுத்தினர் பாறைகளில் நேர்கோடுகள் பயன்படுத்தினர் புள்ளிகளும் எழுத்துக்களும் எகர ஓகர குறில் எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொழுக்காப்பியர் காலம் முதல் உள்ளன அகர வரிசை காக்கு பக்கத்துல புள்ளி வச்சா அது கா தாக்கு பக்கத்துல புள்ளி வச்சா அது தா இது உயிர்மை எழுத்தின் பக்கத்தில் புள்ளி வைக்கும் நெடிலாக கருதப்படும் ஐகார வரிசை காக்கு முன்னாடி ரெண்டு கோடு போட்டா அது கை இரட்டை புள்ளி இட்டனர் அவுகார வரிசை கேக்கு பக்கத்துல ரெண்டு புள்ளி வச்சா அது கவ் தேக்கு பக்கத்துல ரெண்டு புள்ளி வச்சா அது தவ் எகர வரிசை உயிர்மை குறியில் எழுத்து அடுத்து இரு புள்ளி இட்டனர் மகர எழுத்தை பாக்கு உள்றகிய புள்ளி வச்சா அது பகல எழுத்தின் உள்ளே புள்ளியிட்டனர் குற்றியல் குற்றியலுகுர எழுத்து மேலே புள்ளி இட்டனர் உருவமாற்றம் துணைக்கால் நெடில் நெடிலை குறிக்க ஒற்றை புள்ளிக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறது இணைக்கோம்பு இரட்டை புள்ளிக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறது லா கொம்புகால் அவுகார உயிர்மை எழுத்துக்கு பின் இருந்த இரட்டை புள்ளிக்கு பதில் குற்றியலுகரம் குற்றியலுகுரம் எழுத்துக்களின் மேல் புள்ளி இடும் வழக்கம் இக்காலத்தில் இல்லை எழுத்து சீர்திருத்தம் தமிழ் எழுத்தில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர் ஏக்கு பதிலாக ஏ ஓக்கு பதிலாக ஓ பக்கத்தில் புள்ளி எதுவும் வைக்காமல் இந்த மாதிரி சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர் எழுத்து சீர்திருத்தம் ஏக்கு மேலே புள்ளி வச்சதை ஏனோ இந்த ஏய ஏ ஓக்கு மேலே புளிய வச்சது ஓனோ ஓக்க க கேய கேனோ இந்த கே கே கவு கௌ கோ குறியில் நெடிலாம் மாற்றினவர் பெரியாரின் எழுத்து சீர்திருத்தம் நா ரா நாவ நா ரா நா இது வந்து பெரியார் யூஸ் பண்ணது இது இப்போ மாறி இருக்கிறது நை லை லை அது இப்போ உள்ள பழக்கம் அப்போ பெரியார் யூஸ் பண்ண எழுத்து இது இந்த அண்ணான்னு எழுதியிருப்பாங்களே அது இந்த நா போடுவார் பெரியார் தமிழ் எழுத்துக்களின் இப்போதுள்ள நிலையான வ வடிவத்தை அச்சுக்கலை காரணமாக அமைந்தது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து வட்டெழுத்து என அழைக்கப்படுகிறது தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தண்டே பெரியார் கடை சங்கத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்து என அழைக்கப்பட்டன எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் வீரமாமுனிவர் அடுத்து சொரு பூங்கா இது கொஞ்சம் நீண்ட நிறைய பதிவு தான் கொஞ்சம் எல்லாரும் அழகாக எழுதிப்படிங்க தமிழறிந்த தமிழ் பட்டுள்ள தமிழர் யாரும் கற்க முடியாத என சொல்லும் ஒரு நூல் கூட தமிழில் இல்லை தமிழ் மொழி செந்தமிழாகவும் செலுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருவதாலேயே ஆகும் தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்று பொருள் தோன்றி சோறு என்பவை அவ்வழியே வந்தன நெல்லில் பதர் இருக்கும் சொல்லில் பதர் இருக்காது எல்லா சொல்லுக்கும் பொருள் உள்ளது என தொல்காப்பியர் கூற்று மொழி என்பதற்கு சொல் என்று பொருள் மொழியை ஓரெழுத்து ஈரெழுத்து இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்து உடைய மொழி என்று மூன்று வகையாக பிரிப்பர் மொழியை ஓரெழுத்து ஈரெழுத்து இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்து என்று உடைய மொழி என மூன்று வகையாக பிரிப்பர் ஓர் எழுத்து மொழி எண்ணில் நெட்டெழுத்து ஏழை ஓரெழுத்து ஒளி மொழி என்பர் தொல்காப்பியர் குன்றழுத்து ஒன்று தனித்து நின்று சொல் ஆவது இல்லை என்பதை குன்றழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே என்பர் நன்னூலார் நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஓர் மொழி என்பர் சாரி இது தனிப்பாட்டு இது தனிப்பாட்டு குன்றழுத்து ஒன்று தனித்து நின்று சொல் ஆவது இல்லை என்பதை குற்று குன்றழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே என்பர் இது யார் சொன்னதில்ல ஆனால் இது ஒரு கூற்று இது ஒரு கூற்று அப்புறம் தனியாக நன்னூலார் நாற்பது தொலுக்காப்பியர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏழே ஏழு ஓர் எழுத்து தான் நெட்டெழுத்தாக இருக்குதுன்னு சொல்கிறாரு ஆனால் நன்னூலார் நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அதான் ஓர் எழுத்து ஒரு மொழி நன்னூலார் சொன்னதில் நாற்பது நெடியிலும் ரெண்டு குறியிலும் இருக்குது மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்து உயிர் எழுத்து உ மகர வரிசை மாமி மு மே மை மோ தகரவரிசை தாத்தி தூ தே தை பகரவரிசை பாலா பே பை போ நகரவரிசை நாணி நே நை நோ ககர வரிசை கா கே கை சாரி கா சகரவரிசை சாசி சே சோ வகர வரிசை வா வி வை வவு யகர வரிசை யா எழுத்து நோ இதில் அந்த டிக் போட்டது மட்டும் மூணு டிஃப்ரெண்டாக இருக்குது இது கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து பூ கா பூங்கா என்று கலைச்சொல் யா என்பது வினா யாது யாவரர் யாவல் யாங்கு யாண்டு யார் யா இதெல்லாம் வினா ஆனா என்றெல்லாம் வினாவுக்கு முன் வந்து நிற்கும் யா தானே ஆமா காட்டுப்பசு என்று பொருள் ஆமானா காட்டுப்பசு மாநாடு மாநிலம் மாஞாலம் மாநிலம் அரிமா பரி நரிமா வரிமா கரிமா விலங்கின பெயர் ஈ என்பது பொது பெயர் ஓயாது ஒளி செய்யும் ஈ என்பதை பல்லை காட்டாது என்றும் அறிவுரை கூறுவதும் உண்டு போ வா நீ என்பது இக்கால பயன்பாடு அன் ஆ மான் மா கோன் கோ தேன் தே பேய் பே இவையெல்லாம் வெள்ளத்தில் கரைந்த தேய்ந்தன ஏய் என்பது என்னோடு கூடு என்று பொருள் ஏவலன் அன்பு போ அம்பு போல சென்று கடமை புரியவன் ஏகலை அம்புவிடும் கலை ஏகலைவன் அம்பு விடுவதில் வல்லவன் எய்பின்றி முள்ளம்பன்றியின் பழம்பெயர் ஏய்னர் அம்பு எய்பவர் ஏய்னியர் அம்பு விடும் மகளிர் அப்பா இதோட முடியுதுப்பா இதோடைய நூலாசிரியர் வந்து செந்தமிழ் அந்தனர் என்றழைக்கப்படும் ரா இளங்கு மனா இளங்குமரனார் பள்ளி ஆசிரியராகவும் நூலாசிரியராகவும் இதழ் ஆசிரியராகவும் உரையாசிரியராகவும் தொகுப்பாசிரியராகவும் என பன்முகம் கொண்டவர் இலக்கண வரலாறு தமிழ் இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை ஏற்றுள்ளார் தேவ நேயம் என்னும் நூலை தொகுத்துள்ளார் திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை பாவனார் நூலகமும் அமைந்துள்ளார் இவரது தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் என்னும் நூலிலிருந்து செய்திகள் தொகுத்து இங்கே தரப்பட்டுள்ளன இன்னைக்கு நம்ம எட்டாம் வகுப்பு இயல் ஒன்று ஒன்றில் மொத்தம் ரெண்டு செய்யுள் ரெண்டு உரைநடை பார்த்துருக்கோம் இது கொஞ்சம் எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸாக அழகாக எழுதி போட்டிருக்கோம் நீங்களே இந்த மாதிரி எழுதி படிச்சிங்கன்னா கம்பல கம்பல்சரி உங்களாலையும் டிஎன்பிசி க்ளியர் பண்ண முடியும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ